any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays south india's number 1 travel brand அழிவின் விளிம்பில் இருக்கும் 20 வகையான நாட்டு மாடுகளை காப்பாற்ற இஷ்டா நிறுவனத்திலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை வாங்கவும். காலையில் பயன்படும் பல்படி முதல் இரவில் பயன்படும் கொசுவத்தி சுருள் வரை இஷ்டாவில் உள்ளது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவு பெற்ற ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் வி என் வேணுகோபால் வாக்களிப்பீர் சைக்கிள் சின்னத்திற்கு. விவசாயி இன்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கால் 9944046643. தாமிர பரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள். நேர்களே வணக்கம், இது சாணக்கியா, நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவரும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளருமான திரு வேணுகோபால், திரு வி என் வேணுகோபால் அவர்கள் இணைந்துள்ளார். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கங்க. திமுகவின் கோட்டை என சொல்லக்கூடிய இடம்தான் இந்த சென்னை மற்றும் சுற்று வட்டார பகுதிகள். இதில் நீங்கள் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியிலேயே நிற்கிறீங்க. எதிரே ஒரு பலமான வேட்பாளர் டிஆர் பாலு, திமுகவில் நம்பர் 3 புரோட்டோகால் படி நாடாளுமன்ற குழு தலைவர், சீனியர் லீடர், அவர் எதிர்கொண்டு நிற்கிறீங்க. உங்கள் கான்ஃபரன்ஸில் என்ன உங்கள் வெற்றி வாய்ப்பு? ஐயா, நீங்கள் எதை வைத்து டிஆர் பாலு அவர்களை பலமான வேட்பாளர் என்று கூறுகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. 1996 பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கும் பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மக்கள் தலைவர் மூப்பனார் கொடுத்த உயிர் தான் அவர்கள் அன்றைக்கு ஆட்சிக்கு வந்தது. அன்றைக்கு வெற்றி பெற்ற டிஆர் பாலு அவர்கள் மீண்டும் இந்த பாராளுமன்ற தொகுதியில் 96 இன்றைக்கு வரை 2019 வரை போட்டியிட்டு கொண்டிருக்கிறார். இதன் நடுவில் 2014 அவர் இந்த தொகுதியில் போட்டியிடவில்லை. பலமான அவர்கள் நம்புவது பணநாயகத்தை, நாங்கள் நம்புவது ஜனநாயகத்தை. நாங்கள் மக்கள் மீது நம்பிக்கை வைத்து மக்களை சந்தித்து தேர்தலை சந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சூழ்நிலை, ஐயா, நரேந்திர மோடியினுடைய அலை தமிழ்நாட்டில் வீச ஆரம்பித்திருக்கிறது. அந்த அலை நிச்சயமாக எங்களை வெற்றி பெறச் செய்யும் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்து வருகிறோம். எனவே அவர் பாராளுமன்ற நிலைக்குழு தலைவராக இருந்தாலும் சரி, கட்சியினுடைய 3 கட்ட தலைவராக இருந்தாலும் சரி, இங்கே மக்களையே சந்திக்காத அவர் எப்படி பலமான வேட்பாளர் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நம்ம பார்க்குறோம், டிஆர் பாலு அவர்கள் வந்து கடந்த முறை அவர் ஜெயிச்ச டிஃப்ரென்ஸ் அது மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 5,07,000 சொச்ச வாக்குகள், 56% போல் பண்ணியிருக்காரு கடந்த முறை. அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளர். ஸோ இந்த இவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸில் 5,00,000 வாக்கு வித்தியாசம் ஜெயிச்ச அவர் ஸ்ட்ராங் இல்லையா? சென்ற முறை ஒரு பொய்யான பரப்புரையை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி தமிழகத்திலே பரப்பியது. கோபேக் மோடி என்று கூறி அனைவரிடத்திலும் ஒரு தவறான எண்ணத்தை, மாயையை உருவாக்கியது. 2024 தேர்தலை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்றைக்கு கம்பேக் மோடி என்று கூறி தேர்தலை சந்தித்து கொண்டிருக்கிறோம். மக்களிடத்தில் மோடிக்கு அமோக வரவேற்பும் இருக்கிறது. 3rd முறையாக மீண்டும் மோடி, வேண்டும் மோடி என்ற பரப்புரையின் மூலம் நாங்கள் வாக்குகளை சேகரிக்கும் பொழுது எங்களுக்கு அமோக வரவேற்பு இருப்பதை நாங்கள் தெளிவாக பார்க்கிறோம். அதனால் இந்த முறை 500,000 ஓட்டு, 600,000 ஓட்டு என்பதெல்லாம் ஒரு பொய்யான பரப்புரை. அவ்வளவு வித்தியாசமெல்லாம் நிச்சயமாக இருக்காது. தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு கடுமையான போட்டியை அவருக்கு உருவாக்கி இருக்கிறது. ஒரு டைட் கான்டெஸ்ட் எதிர்பார்க்குறீங்க? நிச்சயமாக. நம்ம பார்க்குறோம், இந்த இதில் 6 சட்டமன்ற தொகுதி இருக்குது. 52, மதுரவாயல், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம். இந்த 6 வந்து பார்க்குறோம் அங்கே பெரிய தொகுதி, அங்கே ஆரம்பித்து கீழே வரைக்கும் வருது. இது உங்களால் ஃபுல்லாக கவர் பண்ண முடிஞ்சுதா? என்னை பொறுத்தவரை இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் நான் நிச்சயமாக சொல்லலாம், 50% மேலான அனைத்து பகுதிகளும் நான் கவர் செய்திருக்கிறேன். ஒவ்வொரு தொகுதியிலும் 50% மேலாக ஒரு உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கிற முறையில் நான் மக்களை சந்தித்திருக்கிறேன். கேண்டிடேட் எல்லாரும் போக முடியாது? போக முடியாது. ஏன்னா 70 ரேடியஸுங்க இந்த பார்லிமெண்ட்டு. அதில் நீங்கள் சொல்லக்கூடிய பலமான வேட்பாளர் என்று சொல்லக்கூடிய ஐயா டிஆர் பாலு அவர்கள்
20% கூட சென்றிருக்க மாட்டார். கான்ஃபிடன்ஸ் லெவலோ அவருக்கு? கான்ஃபிடன்ஸ் லெவல் அவர் நம்புறது திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை நம்புகிறார். ஆனால் இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலை அவருக்கு இருக்கிறது. அவருடைய கட்சியினரிடத்திலேயே அவருக்கு அதிருப்தி அதிகமாக இருக்கிறது. இவரை விட்டால் வேறு வேட்பாளரே இல்லையா என்ற கேள்விக்குறி அங்கே ஒரு பலமாக உள்ளது. இதில் நம்ம பார்க்குறோம், 2019 முன்னாடி நம்ம பார்த்தோம்னா 1962 தொடர்ந்து பார்க்குறோம், 5 முறை வந்து திமுக இங்கே வெற்றி பெற்றிருக்கிறது. 1 முறை வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது. 3 முறை வந்து அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. ஸோ இந்த இடத்துல எப்படி உங்களுக்கு ஹோல்டு இருக்கும்னு நினைக்கிறீங்க? கூட்டணி கட்சியோட ப்ரெசன்ஸ் இருக்கா? நீங்கள் சொல்வது 1962 2009 வரை திருப்பெரும்புதூர் தொகுதி என்பது வேறு. 2009 மறுவரை செய்யப்பட்டு மறுசீரமைக்கப்பட்டு இன்றைக்கு அம்பத்தூர், ஆலந்தூர், மதுரவாயில், தாம்பரம், பல்லாவரம், திருப்பெரும்புதூர் என்று மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. அந்த மாற்றி அமைக்கப்பட்டதில் 2009 திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. 2014 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. அந்த நேரத்தில் ஒரு மிக பலுவான ஒருவருடைய தலைமை மட்டுமே இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற ஒரு தலைமையின் கீழ் செயல்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2019 திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. 1 முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், 2 முறை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற தொகுதி இது. 4வது முறையாக 2024 தமிழ் மாநில காங்கிரஸிற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தான் போட்டி. அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அதில் பெரும்பான்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எங்களது கூட்டணியில் இருப்பதால் நாங்கள் அதை பலமாக கருதுகிறோம். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திருப்பெரும்புதூரில் ராஜீவ்காந்தி நினைவிடம் இருக்கிற இடத்தை, ராஜீவ்காந்தியை கொன்ற நீதிமன்றத்தால் தீர்மானிக்கப்பட்ட அந்த 7 பேரையும் விடுதலை செய்தவுடன் வீட்டிற்கு அழைத்து தேநீர் விருந்தளித்து அவர்களோடு கட்டிப்பிடித்து அமர்கிறார். அதை எப்படி காங்கிரஸார் ஏற்றுக்கொள்கிறார்கள், இந்த கூட்டணியை எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. ஒரு காங்கிரஸ்காரர் உங்களுக்கு ஒரு ஃபீலிங்? நிச்சயமாக காங்கிரஸ்காரர் என்றிருந்தாலும் இன்றைக்கு நாங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ். ஆனால் ராஜீவ்காந்தியை கொன்ற அடிப்படையில் காந்தியவாதி, காமராஜர்வாதி. நாங்கள் பெருந்தலைவர் காமராஜரையும் மக்கள் தலைவர் மூப்பனாரையும் தலைவராக ஏற்றுக்கொண்டவர். இன்றைக்கு மக்கள் தளபதி வாசன் அவர்கள் தலைமையில் நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். அது எனக்கு ஒரு மிகப்பெரிய மனத்தாங்களை தந்திருக்கிறது. நீங்கள் சொன்னீங்க 2014 கூட அதிமுக ஜெயிச்சு செய்தணும், திமுக கோட்டை இல்லை அப்படின்னு. 2014 அதிமுகவுக்கு ஆதரவாக செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு ஆதரவாக தமிழ்நாடு முழுக்க வேவ் இருந்து பெரும்பான்மையான இடங்களை கிட்டத்தட்ட 37 சீட்டில் வந்து தமிழகம் புதுவையில் ஜெயித்தாங்க. அப்பேற்பட்ட தேர்தலிலேயே அவ்வளோ ஆதரவான அதிமுக ஆதரவான அலை இருந்த தேர்தலிலேயே திமுக வந்து 35% போல இருக்குது. அட் இட்ஸ் ஒஸ்ட்டு, அவங்களோட ஒஸ்ட்டு ஃபேஸ்லேயே திமுக வந்து இங்கே 35% போல இருக்குது. 2014 தொகுதி மறுவரை முடிஞ்சதுக்கு அப்புறமே 2014 தேர்தலை நீங்கள் 2024 தேர்தலோடு தயவு செய்து ஒப்பிட்டு பேச வேண்டாம். நிச்சயமாக அவங்க வந்து அதிமுக இருக்கேன், அவங்களுக்கு தான் பங்காளி கட்சின்னு சொல்லக்கூடிய அவ்வளோ ரிலேட் இருக்காங்க. ஏன் தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஒரு தேசிய சிந்தனை பேசக்கூடிய கட்சிக்கு ஓட்டு போடணும், பாஜக இருக்கக்கூடிய கூட்டணிக்கு ஓட்டு போடணும்? நாங்கள் அதாவது தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரை மக்கள் தலைவருடைய தாரக மந்திரமே வளமான தமிழகம், வலிமையான பாரதம். அந்த வலிமையான பாரதம் அமைந்தால்தான் வளமான தமிழகம் உருவாகும் என்ற நோக்கத்தில் தான் பாரதிய ஜனதாவோடு எங்களது தலைவர் இந்த கூட்டணியை உருவாக்கியுள்ளார். திருப்பெரும்புதூர் தொகுதியை பொறுத்த வரையில் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் அவருடைய தலைமையிலும், மருத்துவர் ஐயா தலைமையில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வாக்கு சதவிகிதம் நிச்சயமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள், ஏசிஎஸ் ஐயா அவர்கள், ஜான் பாண்டியன் அவர்கள்,
இப்படி பலதரப்பட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் இங்கு இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்குமே ஒரு வாக்கு சதவிகிதம் நிச்சயமாக இங்கு இருக்கிறது. அது மட்டுமின்றி நான் சார்ந்திருக்கிற சமுதாய வாக்குகளும் எனக்கு இருக்கிறது. அதை நம்பி நான் இங்கே இந்த போட்டியில் இருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு பாஜக வாக்கு வங்கி, பாமக வாக்கு வங்கியை சொன்னீங்க, உங்கள் அலையன்ஸ் இங்கே ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வலு என்று கூறுகிறார்களோ அதே வலு இந்த கூட்டணிக்கும் இருக்கிறது. பாரதிய ஜனதாவுக்கென்று நீங்கள் சொல்கிற ஒரு வாக்கு சதவிகிதம், பாமகக்கென்று ஒரு வாக்கு சதவிகிதம், தமிழ் மாநில காங்கிரஸுக்கென்று ஒரு வாக்கு சதவிகிதம், ஐயா டிடிவி அவர்களுக்கென்று ஒரு வாக்கு சதவிகிதம், புதிய நீதி கட்சி, பாரிவேந்தர் இவர்களெல்லாம் அடங்கிய இந்த கூட்டணியும் ஒரு வலுவான கூட்டணி என்று நான் கருதுகிறேன். இதில் நீங்கள் பேசுகிறீங்க, உங்களுடைய கோர் எலெக்ஷன் இஷ்யூனா நீங்கள் எப்படி சொல்வீங்க? அவங்களோட பிரச்சார வியூகம் என்னவா இருக்குது? திரு டிஆர் பாலு அவர்களை கான்சென்ட்ரேட் பண்ணி அவர் வெளியூருக்காரு, அவர் இங்கே வரதே இல்லை, கட்சி தொண்டர்களை கூட பார்க்கறது இல்லை, இப்படி வந்து அவர் வேட்பாளருக்கு எதிரான பிரச்சாரமா இல்லை உங்களுக்குன்னு ஏதாவது விஷன் வச்சுருக்கீங்க? இல்லை, இந்த மண்ணின் மைந்தன் நான். டிஆர் பாலு இல்லைன்றீங்க? இல்லை, அவருக்கு இந்த தொகுதிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவர் பிழைக்க வந்தவரீங்க. அவர் பிழைக்க வந்த இடத்துல கூட பிழைப்பு நடத்தும் பொழுது அங்கே அடிபட்ட ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு கூட உதவி செய்யாதவர். என்னால் குறிப்பாக சொல்ல முடியும், கடப்பேரி பகுதியில் பிழைக்க வந்த அவரால் அந்த கடப்பேரி ஏதாவது ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிருக்கிறதா என்று நீங்கள் நேரடியாக சென்று பார்த்தீர்களானால் உங்களுக்கு தெரியும். அப்படித்தான் அவர் இங்கு எங்கே என்னை பொறுத்தவரை இந்த தொகுதியில் நீங்கள் எங்கு சென்று கேட்டாலும் என்னோட பெயரில் ஒரு மாற்று கருத்தே இருக்காது. நல்லவர் என்ற கருத்தோடு தான் நான் தேர்தலை சந்திக்கிறேன். மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய விதத்தில் எத்தனையோ உதவிகளை செய்திருக்கிறேன். இப்பொழுதும் சொல்கிறேன், திருப்பெரும்புந்துறை 39 பாராளுமன்ற தொகுதிகளில் ஒரு முன்னேற்றம் அடைந்த பாராளுமன்ற தொகுதியாக உருவாக்குவேன் என்று கூறிதான் மக்களிடத்தில் வாக்கு சேகரிக்கிறேன். நம்ம பார்க்குறோம் இந்த பகுதியை, இந்த 6 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கிய இந்த பகுதியே வந்து ஒரு நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஏரியா தான். நல்ல அதிகமான மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸு, எல்லா கிளாஸுமே கலந்த மக்கள் இருக்கக்கூடிய இடம், ஒர்க்கிங் பீப்புள் கம்யூனிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய இடம். இங்கே வந்து உங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் புதுசாக கொடுக்க முடியும்? ஏற்கனவே எல்லாம் இருக்கே அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுறீங்க? திருப்பெரும்புந்தூர் பொறுத்தவரை அகல ரயில் பாதை திட்டம் ஒரு மாபெரும் திட்டமாக கருதுகிறார்கள். நீங்கள் கூறியது போல 30 ஆண்டு கால திராவிட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதற்கான ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரவில்லை. இண்டஸ்ட்ரியல் பெல்ட் என்று சொல்கிற உரகடம், சிப்காட் மையம், அனைத்து மையங்களுக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய கொள்கை. அதேபோல் இந்த திராவிட கட்சிகளால் மறுக்கப்பட்ட நவோதயா பள்ளிகளை வெகு விரைவில் கொண்டு வந்து ஏழ்மையான மக்களும் அதில் பயனடைய வேண்டும் என்பதும் என்னுடைய நோக்கம். பல்நோக்கு மருத்துவமனை ஒன்றை நிச்சயமாக உருவாக்க வேண்டும், அதுவும் என்னுடைய நோக்கமாக கருதி மக்களிடத்தில் கொண்டு சென்றிருக்கிறேன். தொழில் நகரத்தை இன்னும் பெரிய தொழில் நகரமாக உருவாக்கக்கூடும். அந்த தொழில் முதலீட்டாளர்களை இங்கே கொண்டு வந்தால் இன்னும் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர முடியும் என்பதும் என்னுடைய உறுதியான முடிவு. இதில் நம்ம பார்க்குறோம், இந்த டிசம்பர் மாதம் தான் ஒரு கடுமையான மழையை பார்த்தோம், வெள்ளத்தை பார்த்தோம். சென்னை உட்பட ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி, தாம்பரம், இது பல்லாவரம்னு ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதுக்குள்ள ஏதாவது சொல்யூஷன் உங்ககிட்ட இருக்கு? நிச்சயமாக அந்த அடையாறு ஆற்றை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கமே அவர்களுக்கு இல்லை. மழை வெள்ளத்திற்கு முன்னால் மத்திய அரசிடமிருந்து வந்த 4000 கோடி திட்டங்களும் 90% நிறைவேறிவிட்டது என்று உள்ளாட்சித்துறை அமைச்சர் சொல்லி வந்தார். மழை வந்ததற்கு பிறகு 40% பணிகள், 35% பணிகள் தான் நடந்திருக்கிறது, இது முழுமையாக நடந்தால் இதையெல்லாம் தீர்ந்துவிடும் என்று சொன்னார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன், 1967 பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த பொழுது கூவமாற்றை சுத்தப்படுத்தி தருகிறேன் என்று கூறி அவர்கள் கூட்டணி கட்சிகளான கம்யூனிஸ்ட் கட்சிகளை சட்டமன்றத்தில் ஒரு கேள்வியை எழுப்பிய பொழுது கூவம் ஆற்றில் முதலைகள் அதிகமாக இருந்ததால் இறங்கிய பொக்லைன் இயந்திரங்கள் எல்லாம் திரும்பி வந்துவிட்டது, 6 மாத காலத்திற்கு பின்னால் பணியாற்றப்படும் என்று கூறி அன்றைக்கு கூவம் ஆற்றை சுத்தப்படுத்தாமல் விட்டவர் தான் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி. இன்றைக்கு அதே போல 2 திராவிட கழகங்களும் அந்த அடையாறு ஆற்றின் கரைகளை பலப்படுத்தாமல் அவற்றை ஆழப்படுத்துவது, அந்த மணலை விற்பது, இதுதான் அவருடைய வேலையாக இருக்கிறதே தவிர மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை.
நான் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தால் மத்திய அமைச்சரகத்தில் அதற்கான ஏற்பாடுகளை செய்து நிச்சயம் அதற்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தருவேன். அந்த பிரச்சனை இல்லாமல் தீர்க்க வேண்டியது என்னுடைய கடமை. நீங்கள் வந்து அதிமுகவை பற்றி இந்த தேர்தல் பிரச்சாரத்திலுமே பேசலையா? ஏன் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை கூட இல்லாத மாதிரி? பிரிந்து கிடக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி என்ன கூற சொல்கிறேன் என்பது எனக்கு தெரியவில்லை. அண்ணா திராவிட அவங்களும் வேட்பாளர் போட்டிருக்காங்க நிச்சயமாக. ஆனால் முன்னாடி கூட சொல்றீங்க அவங்களாம் சீனியர் இல்லைங்க, எங்களுக்கும் திமுக தான் போட்டின்றீங்க. நீங்க தொகுதிக்குள்ள போய் பாத்தீங்கன்னா தெரியுங்க, அதிமுக எங்கேயுமே இல்லையா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது, ஆனால் வாக்கு வங்கி அவர்களுக்கு நிச்சயமாக இந்த தடவை சரியும். இது பலமான கூட்டணி என்று கூறுவதற்குரிய காரணம் ஐயா நரேந்திர மோடியினுடைய தலைமையில் இயங்குகிற இந்த கூட்டணி பலமான கூட்டணி. இது பாராளுமன்றத்துக்கான தேர்தல், சட்டமன்றத்துக்கான தேர்தல் அல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் வலுவான கூட்டணி என்று கூறிக்கொள்கிற திராவிட முன்னேற்ற கழகம் கூட யார் பிரதமர் என்று கூறவில்லை. அதே நிலைமைதான் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும். குறிப்பாக 1000 ரூபாய் இலவச பெண்களுக்கு பெண்கள் மகளிர் உரிமை திட்டம் என்று கூறிக்கொண்டு தருகிறார்கள். அதில் எவ்வளவு பொய் பரப்புரை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எங்களை வெற்றி பெற செய்தால் 3000 ரூபாய் மத்திய அரசிடம் இருந்து அழுத்தம் கொடுத்து வாங்கி தருவோம் என்று கூறுகிறார். அப்பொழுது அந்த பணத்தை கொடுப்பது யார்? மத்திய அரசா மாநில அரசா என்ற முடிவிற்கு நீங்கள் வர வேண்டும். ஒவ்வொரு அவருடைய தேர்தல் பரப்புரை அனைத்துமே மத்திய அரசுக்கு அழுத்தம் தருவோம் என்று தான் கூறுகிறாரே தவிர அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் யார் பிரதமர் என்று கூறவில்லை. இங்கே யார் பிரதமர் என்று கூறுவது தேசிய ஜனநாயக கூட்டணி. அப்போ அந்த பிரதமரை கூறுகின்ற ஒரு நிலைமையில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் தேர்தலை சந்தித்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அதனை உறுதியாக கூறுவதற்கு அவர்களிடத்தில் பிரதமர் வேட்பாளரே இல்லை என்று. உங்கள் பிரதமர் மோடி, உங்கள் பிரதமர் யான்னு கேட்குறீங்களோ? ஆமாம், நிச்சயமா. மக்கள் மத்தியில் நாங்கள் பரப்புரைக்கு போகும்போதே மக்களை மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற கோஷத்தை எழுப்புகிற நிலைமையில் இன்றைக்கு இருக்கிறது. நல்ல வரவேற்பு இருக்கா? நிச்சயமாக வரவேற்பு இருக்குங்க, அது எந்த மாற்றமும் இல்லை. நாங்கள் செல்கிற இடமெல்லாம் எங்களுக்கு தம்பு தூக்கி காமிச்சு நல்ல வரவேற்பை காட்டுகிறாங்க. நீங்கள் வரவே வேணாம், ஓட்டு போடுவோம் அப்படி சொல்ல முடியாது. நான் மக்களை சந்திக்கிறேன், அவங்க மக்களை சந்திக்கிறேன். 50% மக்களை நான் சந்தித்திருக்கிறேன். அதிமுகவே பிரச்சாரத்தில் சுணக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இருக்காங்க. அவங்க பெரிய வரவேற்போடு இருக்கிறதா எனக்கு தெரியல, பிரச்சாரமே செய்வதா எனக்கு தெரியல. பிரச்சாரத்துக்கே குறைந்த அளவில் தான் செல்வதாக நான் நினைக்கிறேன். இந்த 15 நாட்களாக என்னுடைய பிரச்சார வியூகம் வேறு, அவளுடைய பிரச்சார வியூகம் வேறு. நான் காலை 7 மணியிலிருந்து 7:30 மணிக்குள்ளே என்னுடைய வாகனம் புறப்பட்டு மதியம் 2-2:30 வரை பிரச்சாரம் செய்கிறேன். நடுவில் ஒரு 2 மணி நேரம் பிரேக்கு, மறுபடியும் 5 மணிக்கு பிரச்சாரத்தை ஆரம்பித்தால் 10 மணி வரை என்னுடைய பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் எந்த வீதிகளெல்லாம் செல்ல வேண்டும் நினைக்கிறார்களோ அந்த வீதிகளெல்லாம் என்னை அழைத்துச் செல்கிறார்கள். அங்கே எல்லோரையும் சந்திக்கிறேன். இதில் நீங்கள் சொல்கிறீங்க எங்களுக்கு நல்ல ஒரு கூட்டணியில் ஒத்துழைப்பு இருக்குது அப்படின்னு. திரு அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவர், அவரே கோயம்புத்தூரில் கேண்டிடேட்டாக இருக்கார். அவருக்கு பிரச்சாரம் ஆரம்பித்ததே இங்கே வந்து தான் ஆரம்பித்தார். அவரோட ஒட்டுமொத்த பிரச்சார ஷெட்யூலே ஸ்ரீபெரும்புதூர்லேருந்தான் ஆரம்பிக்கிறார். இல்லை, நீங்கள் 39 பாராளுமன்ற தொகுதிகளை பொறுத்தவரை என்னுடைய மக்கள் தளபதி ஜிகே வாசன் அவர்களும் என்னுடைய பாராளுமன்ற தொகுதியிலிருந்து தான் பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். ஐயா அண்ணாமலை அவர்களும் பிரச்சாரத்தை ஆரம்பித்தது இங்கு தான். அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களும் என்னுடைய தொகுதிக்கு பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி என்பது எல்லோருடைய கவனத்தையும் ஈர்க்கப்பட்டுள்ள ஒரு தொகுதி. இன்றைக்கு இந்தியாவே எதிர்நோக்கி கொண்டிருக்கிற ஒரு தொகுதி. திராவிட முன்னேற்ற கழக 3ம் கட்ட தலைவரை நீங்கள் கூறுவது போல வெற்றி பெற அந்த 3வது பவர்ஃபுல் லீடரை எதிர்கொள்கிற இந்த சாமானியனுடைய வெற்றியை மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களோட வெற்றி, இந்த உங்கள் கூட்டணியின் வெற்றி, ஒட்டு மொத்தமாக இந்த 39 தொகுதிகள் பாண்டிச்சேரி உட்பட 40, இதில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? நான் எதிர்பார்ப்பது மோடியின் அலை அதிகமாக வீசுகின்றதால் நிச்சயமாக 50% மேலாக எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும். 50% ஓட் ஷேர் பெறுவேன் சொல்றீங்களா இல்லை 50% சீட்? 20 சீட் நிச்சயமாக வெற்றி. 40 சீட் நாங்கள் வெற்றி. இதில் வந்து உங்களோட வாக்குறுதி ஒரு 1 லைனில் சொல்லணும் அப்படின்னா
ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி மக்களுக்கு பல்லாவரம், தாம்பரம், மதுரவாயல், அம்பத்தூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த மக்களுக்கு, ஒர்க்கிங் கிளாஸ் இருக்காங்க, இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க, படித்தவர்கள் அதிகமாக இருக்காங்க, இது வளரக்கூடிய சமூகங்களும் நிறைய இருக்காங்க, இவங்க எல்லாருக்கும் சேர்த்து நீங்கள் சொல்லணும்னா என்ன சொல்லுங்க? என்னை பாராளுமன்ற தேர்தலில் இந்த பாராளுமன்ற தேர்தலில் பாராளுமன்ற வேட்பாளர் ஆக நிற்கின்ற என்னை வெற்றி பெறச் செய்தால், இதற்கு முன்னால் எந்தெந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறதோ அத்தனை திட்டங்களையும் மத்திய அரசின் உதவியோடு நிச்சயமாக நிறைவேற்றி ஏழை எளிய எளியவர்கள் பாராட்டும் வகையிலும், மாணவர்களுடைய நிலையை உயர்த்தும் வகையிலும், இளைஞர்களின் நிலையை உயர்த்தும் வகையிலும் நான் பணியாற்றுவேன் என்று கூறி வாக்குறுதியை அளிக்கிறேன். உங்களுக்கும் சமீபத்தில் இப்போ இப்போ வரைக்கும் எம்பியாக இருக்கக்கூடிய திரு டிஆர் பாலர்களுக்கும் டிஃப்ரென்ஸ்னால் என்னன்னு சொல்லுங்க, நீங்கள் எப்படி வித்தியாசமாக இருப்பீங்க? அதாவது ஏழை எளியவர்கள் கூட என்னுடைய வீட்டில் நேராக நான் சாப்பிட்ற டைனிங் டேபிள் வரைக்கும் வர்றதுக்கான உரிமை இன்றைக்கும் இருக்கிறது, என்றைக்கும் இருக்கும். அவரிடத்தில் சட்டமன்ற உறுப்பினர், இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட அவரை திமுக எம்எல்ஏ, ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ, அவர்கள் கூட அவரை சந்திப்பதற்கு முடியாது. திமுக நிர்வாகிகளே நிச்சயமாக முடியாது. அவரை அவருடைய கடைசி பிஏவை தான் சந்திக்கலாமே தவிர, நீங்கள் சொல்கிற அந்த தேர்டு ஹையஸ்ட் லீடர் அவரை சாமானியன் நிச்சயமாக சந்திக்கவே முடியாது. இதை நான் சவாலாகவே கூறலாம். ஸோ உங்களுக்கு அசசபிலிட்டின்றது உங்ககிட்ட வந்து ஒரு கொடுக்குற முக்கியமான வாக்குறுதி? ஆமாம். அதாவது நான் போயிருக்கிற ஆறு சட்டமன்ற தெரியும் சொல்கிறது என்னென்னா, என்னை நீங்கள் வெற்றி பெறச் செய்தால் ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் இருக்கும். 15 நாட்களிலிருந்து 30 நாட்களுக்கு ஒரு முறை நிச்சயமாக அந்த சட்டமன்ற மக்களை சந்திப்பேன் என்று உறுதியளித்திருக்கிறேன். அதிலிருந்தே நீங்கள் புரிஞ்சிக்கலாம் என்ன மக்கள் சந்திக்கிறது எவ்வளோ சுலபமான ஒன்றுன்றதை நீங்கள் ஈஸியாகவே அதை தெரிஞ்சுக்கலாம். அதில் ஒன்றும் மாற்றம் இருக்காது. லாஸ்ட் க்வெஸ்சன் டு வைண்ட் அப். நம்ம பார்க்குறோம் தமிழ்நாட்டில் ஒரு வரலாறு காணாத அளவுக்கு ஒரு மும்முனை போட்டி, வலிமையான ஒரு மும்முனை போட்டி பார்க்குறோம். ஒரு டைட் கான்டெஸ்ட் பல தொகுதிகளில் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. கடந்த 20-25 ஆண்டுகளில் தமிழகம் பார்த்துடாத ஒரு எக்ஸைட்டிங், ஒரு எல்லாரும் என்ன நடப்பா ரிசல்ட் அப்படின்னு பார்க்கக்கூடிய தேர்தலாக இந்த இருக்கு. இதில் வந்து உங்களுக்கு சேலஞ்சிங்காக சைக்கிள் வர்சஸ் உதயசூரியன், சைக்கிள் வர்சஸ் இரட்டைலி அப்படின்ற இந்த இது இருக்கு. இந்த இரு பெரும் திராவிட கட்சிகளை எதிர்த்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேசிய கொள்கையுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் எப்படி எதிர்கொள்ளும், எப்படி விட்டுடும்? 1996 தேர்தலில் இரண்டு கழகங்களும் தமிழ் மாநில காங்கிரஸ் எந்த பக்கம் வரும் என்பதை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அன்றைக்கு மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் வீழ்ந்து கிடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தேர்தல் கூட்டணி வைத்து அந்த சைக்கிள் சின்னம்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை கரையேற்றியது. அதே சைக்கிள் சின்னம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை திருப்பெரும்புதூர் பாராளுமன்ற தொகுதியில் நிச்சயம் வீழ்த்தும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். இன்னொரு திராவிட கட்சி இருக்கே, அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசுவதற்கு இங்கே ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் அது பிரிந்து கிடக்கிறது, அவர்களிடத்தில் ஒரு நிலையான தலைவர் இல்லை. நீங்கள் கூறுகிற செல்வி ஜெயலலிதா அம்மா முன்னாள் முதலமைச்சர் ஒரு திடமான மன உறுதியான ஒன்மேன் பார்ட்டி, இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளரால் ஒரு டிசிஷனை தனிப்பட்ட முறையில் எடுக்க முடியாது. அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அம்மா எந்த முடிவையும் தனிப்பட்ட முறையில் எடுத்தார், இன்றைக்கு அவரால் தனிப்பட்ட முறையில் எடுக்க முடியாது. அதனால் நாங்கள் அதை கணக்கில் வைத்துக் கொள்ளவில்லை. லாஸ்ட் க்வெஸ்சன் டு வைண்ட் அப் சார், உங்கள் நேரத்தை நான் அதிகமாக எடுக்க விரும்பலை. டிஆர் பாலு, நீங்கள் நான் சொன்னது போலவே ஒரு 3வது பவர் சொல்லிடு, அவரை வீழ்த்துவீங்களா? லாஸ்ட் ஒன் க்வெஸ்சன். யானை வந்து மிகப்பெரிய பலமானது, ஆனால் அந்த யானையை ஒரு சிறு எறும்பு வீழ்த்தும் என்று ஒரு உதாரணம் இருக்கிறது. அதே போல் ஐயா டிஆர் பாலு அவர்கள் அமைச்சராக இருந்தால் மட்டும்தான் மக்களை சந்திப்பேன் என்று கூறுகிறவர். 2019 தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டிஆர் பாலு அவர்கள் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தை கூட ஒரு முறை கூட நடத்தியதாக வரலாறு இல்லை. நாங்கள் செல்கிற இடங்கள் எல்லாம் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவரை சந்திக்கவும் முடியல, அவருக்கு ஃபோன் பண்ணால் கூட எடுக்கிறதுக்கு அந்த நம்பர் கூட எங்களுக்கு தெரியாது.
அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் எதை வைத்து அவருக்கு வாக்களிப்பது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த தொகுதியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு மௌன புரட்சி, சைலண்ட் ரெவல்யூஷன் நிச்சயமாக இருக்கிறது. மக்கள் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் மட்டும், மக்களில் குறிப்பாக மாணவர்களும் இளைஞர்களும் அதில் ஒரு மௌன புரட்சியை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த தேர்தலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்து கட்சிக்காரன் கூட பாராளுமன்ற உறுப்பினரை சந்தித்து ஒரு கடிதம் வாங்கக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை. அதில் கட்சிக்காரர்களே அவர் மீது மிகப்பெரிய அதிருப்தியிலும் இருக்கிறார்கள். அந்த மௌன புரட்சி ஜூன் 4 உங்களுக்கு தெரியும். அந்த மௌன புரட்சியினுடைய வெற்றி எங்களிடத்தில் இருக்கிறது என்பதை உறுதியாக கூறுகிறேன். ரொம்ப நன்றி சார், இதெல்லாம் நம்மோடு இணைந்து பல விஷயங்கள் குறித்து விரிவாக தெளிவாக பேசியதற்காக மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கங்க. என்ன சூடெல்லாம் அடிச்சு சத்தியம் பண்றீங்க? ஓட்டு கேட்க வந்தோம், நகை கடனை தள்ளுபடி செய்யறதா சொல்லி ஏமாத்திட்டு. செய்வியா? செய்யல தண்ணி. எங்க மோடி ஐயா தமிழ்நாட்டுல தொழில் தொடங்குறவங்களுக்கு அதிகப்படியான கடன் தந்திருக்காரு, அதுவும் பெண்களுக்கு 69%. நீங்க சூட ஏத்தி சத்தியம் பண்ணாலும் எங்க ஓட்டு மோடி ஐயாக்கு தான், போயிட்டு வாங்க. மீண்டும் மீண்டும் மோடி அரசு. தாமரைக்கு வாக்களியுங்கள், பாஜகவை வெற்றி பெற செய்யுங்கள்.